நீங்கள் எவ்வளோ ஜாலியான ஆளாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசு எப்போவுமே உங்கள் பேச்சை கேட்டுட்டுலாம் இருக்காது, அப்பப்போ கொஞ்சம் டல் ஆகும். அந்த மாதிரி சமயங்கள் எல்லாம் நான் இப்போ சொல்லக்கூடிய தமிழ் சினிமாவில் வந்த ஃபீல் குட் சீன்கள் எல்லாத்தையும் போய் பாருங்க. அப்படியே தில்லாலங்கடியில் வடிவேல் பண்ணுற மாதிரி மனசுக்கு இதமா இருக்கும். ஏ ராமனை தேடி வந்துட்டான், ஒரு செகண்ட்ல என் உலகமே மாறிடுச்சு. அன்பே சிவம், கமல் படம்னு சொன்னாலே ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு சீனை வச்சு நம்மளை வந்து டச் பண்ணிடுவாரு. அப்படிதான் அன்பே சிவம் படத்தில் ஏகப்பட்ட ஃபீல் குட் சீன்கள் வந்து நம்ம ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பாக அந்த கடவுள் பற்றின கான்வர்சேஷன் வரக்கூடிய அந்த சீனு, அதெல்லாம் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல சிக்கினதுக்கு அப்புறமா ஒரு பையன் இறந்துருவான், அப்போ மாதவன் வந்து அழுதுட்டே டயலாக் பேசுவார். ஒரு ட்ரெயினை கவுக்க வச்சு அதில் ஒரு சின்ன பையனை சிக்க வச்சு அவனை உயிருக்கு ஆபத்தான நிலைமை கொண்டு போய் கிடைக்காத பிளட் குரூப்பை வந்து கிடைக்க வச்சு அவன் உயிர் பொழைச்சிருவான் அப்படின்னு நினைக்கும் போது சாகடிக்கிறது. என்ன மாதிரி டிசைன் இது! இந்த மாதிரி நேரத்தில் தான் கடவுள் இருக்காரா இல்லையான்ற சந்தேகமே வருது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே கமலை திரும்பி பார்ப்பாரு. உடனே மாதவன் வந்து எனக்கு உங்களை மாதிரிலாம் இல்லை, கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே கமல் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னது? ரொம்ப நாளாகவே எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு மாதவன் வந்து அப்படியா யார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் கையை நீட்டி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்காக கண்ணீர் சிந்துற அந்த மனசு இருக்கே அதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நச்சுன்னு ஒரு டயலாக் போடுவார். அப்படியே ஒரு வேற லெவலில் ஒரு ஃபீல் வந்து அந்த டயலாகே கொடுக்கும். அதோட முடிச்சா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறமா என்ன இந்த திடீர் பணிவு அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் நக்கலாக கேட்பார். அதுக்கு என்ன நானும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நக்கலாக திரும்ப ஒரு பதிலடி கொடுப்பாரு. நீங்கள் கடவுள்னு யார் சொன்னா? மலை மேலே பொட்டி கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு அம்மா சொன்னாங்க அன்னையிலேருந்து நானும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சொல்லுவார். செம்மையான டயலாகாக இருக்கும். அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே அந்த சீனை பாஸ் பண்ணிவிட்டு நம்மளை யாரெல்லாம் வெறுத்தாங்களோ அவங்களுக்குலாம் அன்பை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். எல்லா மனிதர்களையுமே நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு வரும். பண்ணையாரும் பத்மினியும், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு படம் வந்து இனிமேல் வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டம்தான். இந்த படத்தை அடிச்சுக்கிறதுக்கு இன்னொரு படம் வரவே வராது அப்படின்னு சொல்லணும். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அப்படியே மனசுள்ள பாரத்தை எல்லாம் எடுத்து கீழே வச்சது மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவ்வளோ ஃபீல் குட்டான ஒரு படம் தான் பண்ணையாரும் பத்மினியும். இந்த படத்தில் வர எல்லா சீனுமே ஃபீல் குட்டாக தான் இருக்கும். குறிப்பாக ஒரு சீனை மட்டும் சொல்லணும் அப்படின்னா பண்ணையாருக்கும் செல்லம்மாளுக்கும் நைட் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் வரும். செல்லம்மா வந்து தூங்க போவாங்க. தூங்க போகும்போது படுத்துட்டு இப்படி விளையாட்டுத்தனமாவே இருக்கியே, நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நீ எப்படியா இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு பண்ணையார் வந்து ஏ இவ்வளோ நேரம் ஒழுங்காக தானே பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அமைதியாயிடுவார். சொல்லியா ஒரு நாள் நான் இல்லாமல் போயிட்டேன்னா நீ என்ன தான் பண்ணுவேன், தாங்குவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு வந்து அமைதியாக இருப்பார். அப்புறமா செல்லம்மாவே நீ அதெல்லாம் தாங்குவ, நீ எப்படிப்பட்ட ஆள் அழுத்துக்கிட்டு அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஒன்றை என்ன மாதிரி வேறு யாராலையும் பார்த்துக்க முடியாது தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதல் அந்த கண்ணீரில் தெரியும். கட் பண்ணா எழும்பி பார்ப்பாங்க. எழும்பி பார்த்தோம்னா பண்ணையார் தூங்கிடுவார். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் படுத்து தூங்கிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணையார் முழிச்சு பார்ப்பாரு. செல்லம்மா வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படியே எழும்பி பக்கத்தில் வந்து உட்காந்து செல்லம்மாவே பார்த்துக்கிட்டே இருப்பார். காதல் என்னெல்லாம் பண்ணுது பார்த்தீங்களா? சில்லுக்கருப்பட்டி, இந்த சில்லுக்கருப்பட்டியில் நாலு இது வரும். நாலுமே ஃபீல் குட்டாக தான் இருக்கும். அதில் முக்கியமாக இந்த காக்கா கடின்னு வரும்ல, அது செம்மையாக இருக்கும். அதில் வந்து ரெண்டு சீன் வந்து ஃபீல் குட் செம்மையாக இருக்கும். என்ன அப்படின்னா மணிகண்டனுக்கு வந்து அதில் கேன்சர் இருக்கும், அதனால் ஸ்பாம் டொனேட் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது ஒரு கான்வர்சேஷனில் வந்து பான் அண்ட் ஸ்டஃப் அப்படின்னு பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிலாம் பற்றி கான்வர்சேஷன் போகும். ஹீரோயின் கேட்பாங்க, மியா கலிஃபாலாம் உங்களுக்கு பிடிக்கும் பார்ப்பீங்களா அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கு மணிகண்டன் வந்து டக் டக் டக்னு ஒரு 10 பான் ஆக்ட்ரஸ் பேரை வந்து வரிசையாக சொல்லிவிட்டு இவங்களெல்லாம் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவங்க வந்து ஷாக் ஆகிடுவாங்க. ஹீரோயின் ஷாக் ஆகி 10 யூனியன் மினிஸ்டர் பேர் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு மணிகண்டன் வந்து அப்படி சிரிச்சுட்டு அப்படி மழுப்பிடுவார். ஆக்சுவலாக அந்த மணிகண்டன் வந்து அவங்கள வந்து பானில் நடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக நெகட்டிவாகவோ இல்லைன்னா முகம் சுளிக்கவோ பார்க்காம சக மனுஷியா அதுவும் ஒரு தொழில் அப்படின்ற மாதிரி டேக் இட் ஈஸியாகவே பேர்லாம் சொல்லிட்டு கடந்து போவார். அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து கியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுவாங்க, செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இந்த காக்கா கதை ஒன்று வரும். ஒரு காக்கா வந்து ஹீரோயினுக்கு வந்து கண்ணில் எது மின்னுறது பட்டாலும் எடுத்துக்கொண்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துரும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் கேட்பார். கேட்டுட்டு ஆச்சரியத்தில் இருப்பார்.
அந்த காக்கா ஒரு நாள் அடிபட்டு வந்து கிடந்துச்சு. அப்போ நான் அதை தூக்கிட்டு வெட்டினரி டாக்டர்கிட்ட போனேன், சரியாச்சு. அதுக்கப்புறமா அது பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா அது கண்ணில் என்ன மின்ற மாதிரி கிடச்சாலும் அதை தூக்கிட்டு வந்து என் கையில் வந்து கொடுத்துட்டு போயிடும், நான் இல்லைன்னா இதோ இங்கே வந்து வச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே மணிகண்டன் வந்து செம்ம ஆச்சரியப்பட்டு, இதெல்லாம் ஏன் எந்த நியூஸ்லேயும் வரல, கின்னஸ்லாம் ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார். அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு செம்மையான ஒரு ஃபீல் குட் ஃபீல் வந்துடும். நான் ஏதோ காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்கும் வேட்டையாடி விளையாடு. கமல் வந்து தன்னோட பாஸ்ட் எல்லாத்தையுமே ஜோதிகா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, நீங்கள் போய் தூங்குங்க, எதையும் நினச்சிக்காதீங்க, காலையில் எல்லாமே சரியாயிரும், நான் அப்படி தான் டெய்லி நினச்சிட்டு படுத்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுவார். இன்றைக்கி நிறைய பேரோட ஸ்டேட்டஸில் வந்து இந்த கமல் சொல்லக்கூடிய அந்த குட்டி சீன் இருக்குல்ல, அதை பார்க்க முடியும். நிறைய பேர் நைட்லாம் தூங்காமல் கண்டதையும் நினச்சிட்டு இப்படி பண்ணமே அப்படி பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சி எதிர்காலம் இதெல்லாம் நினச்சிட்டு கன்ஃபியூஸ்டான மூடில் வந்து தூங்காமலே இருப்பாங்க. ஆக்சுவலாக உண்மையிலேயே நைட்டு தூங்கி எழுந்தோன்னு நீங்கள் காலையில் எல்லா பிரச்சனையுமே சரியான ஒரு ஃபீல் வந்துடும். இனிமேல் உங்களுக்கு நைட்டு தூக்கம் வரலன்னா இந்த சீனை போய் பாருங்கள். அதை பற்றி நினைக்காதீங்க, காலையில் எல்லாம் சரியாயிடும், நான் அப்படி தான் டெய்லி நினச்சி. சூரரை போட்டு பொம்மிக்கும் மாறாவுக்கும் கல்யாணம்லாம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நாள் மரத்தடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை வேண்டாம், என்னாச்சு மாறா? பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சூர்யா வந்து, மம்மி எனக்கு வந்து சரிவாக கடனாக தெரியா, கிடச்சதுன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவேன், கண்டிப்பாக இந்த தடவை சக்ஸஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். பொம்மி வந்து செம்ம காண்டாயிரும், அமைதியாக எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் கிளம்பி வந்துடும். பைக்கில் வந்து இறங்கி பேக்கரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திரும்பி நின்று மாறாவை பார்த்து, 15,20,000 தரேன், பெரிய விஷயம் பண்ணுறதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க. என்கிட்ட எதுக்கு இந்த வெட்டி கௌரம் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோவை போட்டு தூக்கி மிதிக்கிற மாதிரி ரெண்டு டைலாக் சொல்லுவாங்க. டக்னு சூர்யா வந்து உடஞ்சிற மாதிரி அதில் இருக்கும், உள்ளே ஏறி போய் பொம்மியை வந்து கெட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு திரும்ப வருவார். ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு போய் லவ் பண்ணுங்க. திருச்சி ட்ரம்பளம் தனுஷ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஃபுல் லென்த்தாக ஒரு ஃபீல் குட்டான படம் கொடுத்தது இப்போதான். என் லைஃப் ரொம்ப சிம்பிளான லைஃப். தனுஷ் வந்து ஒரு நாள் இந்த லவ் ஃபெயிலியரு வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி மாடியில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. சோபனா நேராக மாடிக்கு போய் உட்காந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் என்னன்னே தெரியாது. ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது தோல் மேல அப்படியே கை போட்டு அப்படியே ரெண்டு தட்டி கொடுத்துட்டு, நம்ப முடியலடா, நம்ம தான் நம்மளை ரொம்ப கம்மியாக நினைக்கிறோம்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக நம்ம ஒரு ஆள் தான் நினைக்கிறேன், ஃப்ரீயா விடமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் தலையாட்டினதும் கிளம்பி போயிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி நமக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தோலை தட்டி கொடுக்கணும் அப்படிலாம் ஆசை இருக்கும். ஆனால் நமக்கு வந்து கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஆலன் வகையார ஃப்ரெண்ட்ஸ் தான். சோகமாக இளையராஜா பாட்டு கேட்டு உட்காந்துட்டுப்பான். உத்தம வில்லன் ஆக்சுவலாக ஃபீல் குட் சீன்ஸ்ன்னு சொன்னோடனே நிறைய கமல் படங்கள்ல இருந்து தான் சீன்ஸ்லாம் டக் டக்குன்னு ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த உத்தம வில்லன் படத்தை வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல. அதில் நிறைய சீன்ஸ் வந்து ஃபீல் குட்டான சீன்ஸ் இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தனக்கு வந்து பிரெயின் டியூமர் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட பையன்கிட்ட வந்து கமல் வந்து வெளிப்படுத்துவார் அந்த சீனு. அதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா உன்னோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமல் தன்னோட பையன்கிட்ட கேட்பார். அதுக்கு வந்து நான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதணும், கோடம்பாக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் நீங்கள் யாருன்னு காட்டணும் அப்படியே நமக்கே அந்த இடத்துல வந்து அழுக தொண்டையை கவ்வும். அந்த அந்த நேரத்தில் ஜிப்ரான் வந்து மிருத்யுஞ்சய அந்த மியூசிக் எடுத்து போட்டு விட்டுருப்பாரு. அப்படியே அந்த சீனை எலிவேட் பண்ணி வேற ஒரு தளத்துக்கு அந்த மியூசிக்கே எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி டைம்லாம் இல்லைடா, எல்லாத்துக்கிட்டே சகஜமாக போய் பேசுங்கடா அப்படின்னு அந்த சீன் வந்து டக்குன்னு கன்வே பண்ணிட்டு போகும். ஆனால் அவங்க அப்பா இல்லையா, மயக்கம் என்ன இந்த படம் சொன்ன உடனே நிறைய சீன்ஸ் வந்து உங்க கண் முன்னாடி போயிட்டு வந்திருக்கலாம். நான் இந்த மாதிரி போட்டோ எடுக்கும்போது தாங்க சந்தோஷமா இருக்கேன். ஆனா எனக்கு ரொம்பவே ஃபீல் குட்டா ஃபீல் ஆன ஒரு சீன் அப்படின்னா அது கிளைமேக்ஸ் சீன் தான். செல்வராகவன் வந்து எக்கச்சக்கமான கிளைமேக்ஸ் சீன் வச்சிருக்கலாம், ஆனா அவர் வச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் அப்படின்னா அது மயக்கமன்ன படத்துல வர்றதுதானே எனக்கு அப்பப்ப தோணும். பத்மினி, வெந்தியா, சங்கர், ரமேஷ் சார், என்னன்னா விருதுலாம் வாங்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு தனுஷ் வந்து ஸ்டேஜில் பாதியில் நடந்து வந்துட்டு நின்றுட்டு யோசிச்சு திரும்ப போடியமுக்கு வந்து, ஹாய் யாமினி, யாமினியன் வந்து என்னோட ஒய்ஃபு, இந்த அவார்டு இந்த கைத்தட்டல்கள்லாம் என் ஒய்ஃபுக்கு தான் போய் சேரணும். எவ்வளவோ வழிகள் எவ்வளவோ தாங்கியிருக்கா, எல்லாத்தையும் கடந்து தான் அவன் நாங்கள் நிற்க வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசுவார். அவர் பேசி முடித்தோடனே நமக்கே அந்த விருது வாங்கின மாதிரி ஒரு ஆனந்த கண்ணீர் வந்து வந்துடும். அவ்வளோ சூப்பராக அந்த சீனு டைலாக்ஸ் எல்லாமே வெளிப்படுத்துவார் தனுஷ். அதனால தான் சொல்கிறேன் செல்வராகவன் வந்து எடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைமேக்ஸ் சீனில் மயக்கமென்ன சீனும் ஒன்று. ஃபர்ஸ்ட் யாமினிக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கான்,
தமிழ் சினிமாவில் இதே மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ஃபீல் குட் சீன்ஸ் இருக்குது. டக் டக்குன்னு மைண்டுக்கு வந்த சீன்கள் எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் வந்த மொத்த ஃபீல் குட் சீனையும் சொல்லணும் அப்படின்னா பல மணி நேரம் பாட்காஸ்ட் பண்ணால் கூட பத்தாது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள், பார்ட்டு போடுவோம். அதே மாதிரி மலையாளத்துலேயும் எக்கச்சக்கமான ஃபீல் குட் சீன்ஸ் வந்திருக்கு, அதையும் வேணும்னா சொல்லுங்கள், இன்னொரு வீடியோவாக போடுவோம். இதே மாதிரி பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு சோசியல் மீடியா பேஜஸ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். டவுன் பஸ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் யாரோட சொத்த யாருக்கு யாரா எடுத்து கொடுக்கறது? வேறும் சத்தி சத்தி விளையாடுவோமா? அதர் பாய் கை பக்குவோம், சாப்பிட்டாலும் கை நக்குவோம். பஞ்சதந்திரம் 2 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, பட் படையப்பா 2 வந்து எனக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா கடுமையான சுமை அந்த இளைஞரின் தோளில் ஏற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு நவ் கோல்டன் கார்பெட் அவார்ட்ஸ் உங்கள் தமிழ்நாடு நவ் யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள்.